இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். புரவி புயல் மழை வெள்ளத்தால் உயிரிழந்த குடும்பத்தினர் மற்றும் கால்நடைகளுக்கு 10,75,000 ரூபாய் மதிப்பிலான நிவாரணத் தொகையை அமைச்சர்கள் வழங்கினர். கடலூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்வது குறித்து ஆய்வுக் கூட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மின்துறை அமைச்சர் தங்கமணி, தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு முன்பு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும், வீடுகள் சேதமடைந்த மற்றும் உயிரிழந்த கால்நடைகளுக்கும் தமிழக முதல்வர் அறிவித்த நிவாரணத் தொகைகள் 29 பேருக்கு 10,75,500 ரூபாய் மதிப்பிலான நிவாரணத் தொகைக்கான காசோலையினை அமைச்சர்கள் தங்கமணி, MC சம்பத் ஆகியோர் வழங்கினர். இதில் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சாகமுரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ், விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் VT கலைச்செல்வன், காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் முருகமாறன், சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன், பண்டுட்டி சத்யா, பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தினக்குரல் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் ராஜமச்சேந்திர சோழன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.